இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். இதெல்லாம் வழவழன்னு இடுப்புலயே நிக்காது. இத கட்டிட்டு ஒரு சின்ன வீட்டு வேலைய கூட செய்ய முடியாது. நீ எதுக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்? அதுக்கு தான் அத்தனை பேர் நம்ம வேலைக்கு வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ என்ன பண்றனா, இந்த வீட்டுல ஜாலியா ஹாப்பியா சந்தோஷமா இரு, அது போதும். அப்படி எல்லாம் நான் சும்மா இருக்க முடியாது சார். நான் இங்க வேலைக்காரியா தான் இருக்கேன், அதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லணும், மறந்துட போறேன். ஊர்ல இருக்கும் போது உங்க தோட்டத்தை பாத்துக்கிறதுக்கு மாசம் மாசம் சம்பளம் தருவீங்கல்ல? ஆஃப் கோர்ஸ், டாடி அனுப்புறேன் நினைக்கிறேன். வாட்ஸ் ராங்? இனிமேலும் அதே சம்பளத்தை அதே மாதிரி கொடுத்தா போதும். என் அப்பா பாட்டி தங்கச்சி எல்லாம் ஊர்ல வேலை பாக்குறாங்க, நான் இங்க வேலை பாக்குறேன். ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஏற்கனவே நீங்க என்ன சம்பளம் கொடுத்தீங்களோ அதே போதும், எக்ஸ்ட்ரா எதுவுமே வேண்டாம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், என்ன பேசுற நீ? இட்ஸ் ஆல் யோர்ஸ், என்ன வேணுமோ எடுத்துக்கோ. என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டா சார். நான் இந்த வீட்டை விட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பணும். ஏய் ஸ்டாப், சும்மா போறேன் 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 ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? அது போகும்போது பாத்துக்கலாம். அது வரைக்கும் நீ ஜாலியா இரு. இது பாரு, உன்னை யாருமே இங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஐ ப்ராமிஸ். இது பாரு, இது பாரு, இந்த சாரி எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இத நீ கட்டினா ரொம்ப அழகா இருப்ப. சார் ப்ளீஸ், கண்டிப்பா இதை நான் கட்டிக்க மாட்டேன். என்ன வற்புறுத்தாதீங்க. நான் வேணா இத விட சூப்பரா கிராண்டா இம்போர்ட் பண்ணி கொண்டு வரவா? புரிஞ்சுக்கங்க சார், எனக்கு இது வேண்டாம். நான் உங்க பொண்டாட்டி மாதிரி தான், ஆனா பொண்டாட்டி இல்ல. அத மட்டும் மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி புடவை வாங்குறேன், நகை வாங்கி தரேன்னு என்ன எங்கேயும் கூப்பிடாதீங்க. அப்புறம் நீ டிரெஸ்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நம்மள்